காலம் கருதி அனைவருக்கும் நான் சொல்கிறேன், எளியவராக இல்லை, என் தகுதியை தாண்டி பல்வேறு விதத்திலும் பெருமைப்படுத்தி இருக்கிற இந்த மேடைக்கு என்ன நான் உரையை தொடங்குவதற்கு முன்பு தனிப்பட்ட முறையில் நண்பர் செல்விக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். இந்த மேடைக்கு அவர் வருவது ஒரு ஜனநாயக பண்பு. பொதுவாக ஜோதிடத்தின் நம்பிக்கை உள்ளவர்கள்தான் நாட்டின் விதி, ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாத பகுப்பறிவாளர்கள் இந்த அரங்கில் மட்டும் விதி. வெளியே எல்லோருக்கும் மூட நம்பிக்கைகளும் கடவுள் நம்பிக்கையும் நிறைய இருக்கிறது. இல்லாத காவிரியில் 20 லட்சம் பேர் நீராடுகிற நாடு இந்த நாடு. பார்த்து கேட்க மாட்டானா, தண்ணீர் விடவில்லை என்று இவ்வளவு பேர் நீராடி இருக்கிறார்கள். தண்ணீரே இல்லை ஆனால் நீராடி இருக்கிறோம், அதற்கு புஷ்கரண நீராடுதல் என்று பெயர். எனவே இந்த சமூகத்தில் இந்த அரங்கு விதிவிலக்காக இருக்கிறது என்பதை தெரிந்து நான் தான் லோகநாதன் அவர்களையும் ராமச்சந்திரசேகர் அவர்களையும் செம்மியை அழையுங்கள் என்று சொன்னேன். அதற்கு காரணம் அப்படி சென்னை தாமசர்கள் சொன்னது போல ஒரு பட்டிமன்றத்தை இங்கே நடத்த வேண்டும் என்பதற்காக இல்லை, மாற்று கருத்துக்களையும் நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக அடைந்தேன். இந்த அவை மிகுந்த பெருமையுடையது. மாற்று கருத்துக்களை இத்தனை நாகரிகமாக இந்த அவை கேட்பது போல சட்டமன்றமும் கேட்டிருந்தால் நாடு எவ்வளவுமே இங்கே இருக்கிறவர்கள் பலருக்கு அவசியம் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவர்கள் பலருக்கு ஒட்டுமொத்தமாக ஜோதிட உண்மை சோதிடர்கள் மட்டும்தான் புரிய என்று சொன்ன கருத்தில் ஏற்பட கிடையாது. ஆனால் குரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் கேட்டுக்கொண்ட இந்த அவையின் ஜனநாயக பண்புக்கு தலைவணங்கி இந்த மேடையில் எனக்கு கிடைத்த இன்னொரு பெருமிதம், ஐயா தெய்வநாயகம் அவர்களும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லை, உள்ளுக்குள் எனக்கு பெருமதிப்பு உண்டு. ஐயா பேராசிரியர் மாப்பா குருசாமி அவர்களும் அமர்ந்திருக்கிற மேடையில் அவர்களுக்கு அருகில் அமர கிடைத்த வாய்ப்பையே நான் மிக பெருமிதமாக, எந்த ஒன்றையும் நான் மேடைக்காக சொல்லுவதில்லை என்பதை நண்பர்கள் அறிவார்கள். இந்த மேடை இன்னொரு விதத்திலும் வித்தியாசமாக தான் இருந்தது. வணிகத் துறையில் இருக்கிற லோகநாதன் சோதிடம் பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். மனநல மருத்துவராக இருக்கிற மருத்துவர் தியாகராஜன் நாழிகை கணக்கில் சரியாக சொல்கிறார். எல்லோரும் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. உங்கெல்லாம் தனித்தனி துறைகள், இப்போது நீங்கள் எந்த துறையையும் தனியாக பிரிக்க முடியாது, அத்தனை துறைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய. ஆங்கிலத்தில் சொன்னால் எவ்வளவு சிந்தர் டிசிப்ளின் என்று சொல்லுங்கள். அனைத்து எல்லா துறைகளும் பொருளாதாரத்தை வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது, வரலாற்றை இலக்கியத்திலிருந்து பிரிக்க முடியாது. எல்லா துறைகளும் ஒன்றோடு தொடர்புடையமாக இருக்கின்றன என்பதை தான் இந்த மேடை காட்டியது. மருத்துவர் தியாகராஜன் அவர்கள் சொன்னார், எடுத்துக்காட்டுகிறது பாருங்கள், குடல் வால் நோய் இருக்குமானால் அதை நாங்கள் எப்படி சோதனை செய்வோம், அதுபோல சுற்றுமுற்றும் 6 இயல்களை எழுதிவிட்டு பிறகு 7வது இயலில் எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு கடைசியாக லோகநாதன் வந்து சேர்ந்த அழகு. அதை மருத்துவரால் தான் அத்தனை அழகாக சொல்ல முடியும். இங்கே தந்தை இனியனவர்கள் பேசுகிற போதும் மற்றவர்கள் எல்லோரும் பேசுகிற போதும் ஒரு பட்டிமன்றம் நடக்க போகிறது தான், நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் தான் 183 வரைக்கும் நான் பேசுகிறேன், பிறகு அவர் பேசிவிடுவார் என்பதற்கு பிறகு எப்படி பட்டிமன்றம் வரும். இரண்டு பேரும் ஒரே பகுதியில் பேசினால் தான் பட்டிமன்றம் வரும். ஆனாலும் எனக்காக தன்னுடைய நேரத்தை கூட நம் காலத்து பாரதிதாசன் என்று என்றைக்கும் நான் பெருமையோடு கருதுகிறேன். கவிச்சூழல் கவிதைத்தனவர்கள் விட்டுக் கொடுத்து நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் எல்லோரும் பேசிவிட்டார்கள். இந்த அவை ஒரு அறிவாக தான். இது இன்னொரு பண்பாடு முன்னாள் அமைச்சராக இருந்த ஐயா உபயதுல்லா அவர்கள் வெறும் பார்வையாளராக அமர்ந்து கேட்கிறார்கள். சாதாரண கவுன்சிலரை கூட நாம் அப்படி பார்க்க முடியாது.
அறிந்து போன மாநகராட்சியின் கவுன்சிலர் கூட அவ்வளவு ஆன்மீகமாக உறவுகிற தேசத்தில் ஒரு முன்னாள் அமைச்சர், இந்நாள் தந்தையில் மிகுந்த செல்வாக்கு உடையவர், உண்மையான செல்வர், பல பேர் செல்வர்கள் மாதிரி இருக்கிறார், செல்வர் எளிமையாக வந்திருக்கிறார். மிக பல எனக்கு பலரையும் தெரியும், பல்வேறு துறைகளிலே புகழ்பெற்றவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த அரங்கில் நான் பகுத்தறிவாளன் என்கிற முறையில் சோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை இனி நான் தனியாக சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறது என்கிற இன்னொரு கோணத்தை மட்டும் நான் இந்த இடத்தில் சொல்ல இருக்கிறேன். அது எதிர்பாராத ஒன்றாக தமிழ் ஐயா தெய்வநாயகம் அவர்கள் அருகிலே அமர்ந்திருக்கிற போது சண்டை இலக்கியத்திலிருந்து எத்தனை வரிகளை அவர் எடுத்து காட்டிக் கொண்டே இருக்கிறார் என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறார். நான் முதுகலையில் தமிழ் பயின்றவன், தமிழில் முனைவர் பட்டமும் பெற்றவன், வெட்கத்தோடு ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் அவர் சொன்ன பல வரிகள் எனக்கு நிறைவில் அடித்திருக்கிறேன். அவ்வளவுதான். மிகச் சரியாக சொன்னார், சங்க இலக்கியத்தில் திருமுருகாற்றுப்படை பொருளாற்றுப்படை இரண்டு நூல்களின் தொடக்கமுமே கோள்களின் நகர்வு பற்றியதுதான். நெடுநல் வாழை பத்துப்பாட்டு இலக்கியங்களில் ஒன்று நெடுநல் வாழையில் அரசியினுடைய கட்டிலில் ராசி வட்டம் இருந்தது என்பது ஒரு பெரிய செய்தி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் ஏன் இப்படி சோதிடத்தை நம்பினார்கள், இன்றைக்கும் நம்புகிறார்கள். கடந்த கால நினைவுகளும் எதிர்கால எதிர்பார்ப்புகளும் இருக்கிற வரையில் இவை போன்றவைகள் உலகில் வாழும். இவற்றை தாழ்மை பகுத்தறிவாளராக இருப்பது என்பது எதிர் நீச்சல். ஒரு தொலைக்காட்சி அரங்கில் நானும் நண்பர் செல்வி அவர்களும் அவருக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், பெரியவர் காழ்வூர் நாராயணன் அவர்களிடம் ஒன்றாக பேசுகிறேன். காழ்வூர் நாராயணனை நீங்கள் அறிவீர்கள், செல்வி குமரத்திலே எழுதுவது போல அவர் தயா தொலைக்காட்சியிலே சோதனம் சொல்கிறவர், நீண்ட நாமம் போட்டிருக்கிறவர், வயதில் மூத்தவர். விவாதம் முடிந்ததற்கு பிறகு அவர் என்னை அழைத்து சொன்னார், தப்பி உங்கள் கேள்விதான் ரொம்ப கூர்மையாக இருந்தது, நியாயம்தான், எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு நாங்கள் சொல்றது ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று சொன்னார். ஆறுதல் என்றால் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை, சோதிடம் என்றால் தான் சிக்கல். ஆறுதல் சொல்லுவதற்கு உங்களுக்கு பயம் இருக்கிறது, ஒரு வேளை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இதனை நான் பல கோணங்களில் பார்த்தேன். பேசுகிற போது என் தெய்வநாயகம் அவர்கள் சொன்னார்கள், தொலைக்காட்சி வாதங்களில் நான் கோபப்படுவதில்லை என்று. அதற்கு காரணம் எனக்குள் ஆழமாக ஒரு எண்ணம் உண்டு. நான் தொலைக்காட்சி வாதங்களில் பங்கேற்கிற போதெல்லாம் நான் சொல்லுகிற கருத்துகள் என்னை எதிர்த்து பேசுகிறவரை முறியடிப்பதற்காகவோ, நெறியாளர்களிடமிருந்து லாபகமாக விடை சொல்லிவிடுவதற்காகவோ இல்லை. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு நேர்மையான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். இவரோடு சந்தேகித்து வெற்றி பெற வேண்டும் என்றால் தான் நான் கோபப்பட வேண்டும். அதற்கு எனக்கு ஒரு சிக்கல், காரைக்குடியில் கம்பன் மணிமண்டபத்தில் புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஒரு முறை நான் தற்செயலாக போயிருந்தேன். அன்றைக்கு காலையில் எழுத்தாளர் தேகாந்தன் பேசுகிறார் என்று அறிந்து அந்த கூட்டத்தை கேட்பதற்காக நான் முதல் வரிசை போய் அமர்ந்தேன். என்னை பார்த்தவுடன் தேகாந்தன் கண்களிய பார்த்தா, நான் சொன்னேன் நான் பிறந்த ஊர் இதுதான், எங்கள் ஊருக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்கள் உங்கள் பேச்சை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்றேன். இயல்பாக அவருடைய பேச்சு எழுச்சி மிக்கது, ஆனாலும் அவருக்கு கொஞ்சம் மங்கு வளர்க்கிற இயல்பு உண்டு. அழகப்பர் கல்லூரி மாணவர் எழுந்து ஒரு கேள்வி தேகாந்தனத்தை கேட்டார், மூட நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்டார். அது தேகாந்தன் அவர்கள் சொன்ன விடை என்ன தெரியுமா? எழுந்து வந்து என்னை பார்த்து கொண்டு சொன்னார், மூட நம்பிக்கை என்றால் என்ன என்பது கேள்வி அவர் சொன்னார், நம்பாமல் இருப்பதுதான் மூடத்தனம். கடவுளை நம்பாமல் இருப்பது, கடவுளை என்று அவர் சொல்லவில்லை என்பவரே, நம்பாமல் இருப்பதுதான் மூடத்தனம் என்றார். நான் சிரித்துக் கொண்டு பேசாமல் கூட்டம் முடித்ததற்கு பிறகு அவரை அழைத்து கேட்டார், பம்புக்கு இழுத்தாலும் வராமல் இருக்கிறீர்களே என்றார். நான் சொன்னேன், பம்புக்கு இழுத்தால்தான் நீங்கள் தேகாந்தன், பம்புக்கு இழுத்தாலும் வராமல் இருந்தால்தான் நான் சொல்கிறேன். காரணம், நான் பார்வையாளராக அமர்ந்திருக்கிறேன், என் கருத்துக்களை சொல்வதற்கு எனக்கு மேடைகள் உண்டு. கல்லூரிகளில் பேசப்போகிற நேரத்தில் மிக கனிவாக அறிவில் வந்து சில பேராசிரியர்கள் சொல்வார்கள், கொஞ்சம் அரசியல் எதையும் பேசிவிட வேண்டாம்,
நான் சொல்கிறேன், அதற்கு எனக்கு மாலையில் வேலை இருக்கிறது, தொடர்ச்சியாய் வேலை இருக்கிறது. இங்கே பிள்ளைகளோடு நான் பேச வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன. அரசியலை தாண்டி பேசுவோம். அதுபோல இந்த அரங்கில் இரண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். விரிவாக பேச வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார்கள். தஞ்சை ஈயர்வர்கள் வானியல் வரலாற்றை எடுத்து சொன்னார். இது யோசனை தேதி என்பதும் கீழ்யோசனை தேதி என்பதும் போகிற நோக்கி சொல்லிவிட்டு போகிற செய்தி இல்லை. ஏறத்தாழ 17 நூற்றாண்டு காலம் இந்த உலகம் எதை நம்பியதோ அதை மாற்றி சொன்ன போது அவர் சொன்னார், கோபர்னிகஸ் சொன்னதை சொன்னார். அதற்கு அறிவியல் உலகில், இயற்கையின் உலகில் கோபர்னிகஸ் ரெவல்யூஷன் என்றே பெயர். வாங்கியலும் சோதிடமும் என்று நான் ஒன்றரை நேரம் பேசியிருக்கிறேன். எனவே விரிவாக அதற்குள் நான் போகவில்லை. அதற்கு பிறகு அவர் கெப்லர் பெயரை சொன்னார் நினைக்கிறேன், கலீலியோ பெயரை சொன்னார். ஆனால் முக்கியமான ஒரு பெயரை நேரம் கருதி தன் இனியவர்கள் சொல்லாமல் விட்டுவிட்டார். கலீலியோ இசைந்து போனார். சூரியன் தான் மைய பூமி சுற்றுகிறது என்பது உண்மைதான். ஆனால் என்ன செய்வது, நான் என்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இந்த உண்மையை உலகுக்கு சொல்ல முடியும். எரிக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோக்கு காலம் பிற்காலத்தில் எந்த பரிசு வழங்குவது தெரியுமா? அதே கிறிஸ்தவ மகாசபை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தவறு செய்து விட்டோம், புருனோ சொன்னதுதான் சரி என்று எந்த மகாசபை அவனை எரிக்கச் சொன்னதோ அதே கிறிஸ்தவ மகாசபை 400 ஆண்டுகளுக்கு பிறகு 2000 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் எந்த இடத்தில் புருனோ எரிக்கப்பட்டாரோ அந்த இடத்திலேயே சிறை வைத்ததே அங்கே வாழ்கிறது உண்மை என்று அங்கேதான் உண்மை வாழ்க. ஆனால் உண்மை வாழ்வதற்கு 400 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது. உண்மையை எளிதில் அப்படி கொண்டு வந்து விட முடியாது. அது ஒரு போராட்டம், வாழ்க்கை முழுவதும் போராட்டம் தான். நீங்கள் அறிவீர்கள், ஆங்கில பேராசிரியர் வயது முதல்ந்த மாற்றுத்திறனாளியான ஐயா டாக்டர் செல்லப்பன் அவர்களிடம் கண்டிப்பாக ஐயா கிருஷ்ணன் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். டாக்டர் செல்லப்பன் அவர்களிடம் நானும் அண்மையில் ஒரு விழாவுக்காக பயணம் போன போது அவரால் தொடர்வண்டியில் ஏறுவது அமர்வது எல்லாமே மிக துயரமாக இருந்தது. நான் பேராசிரியர்களிடத்தை கேட்டேன், உங்களுக்கு இந்த வயதில் மாற்றுத்திறனாளியாக ஒரு விபத்து மாற்றுத்திறனாளியாக ஆனவர் பயணம் செல்வது சிரமமாக இல்லையா என்று கேட்டேன். அவர் விடை சொன்னார், தம்பி வாழ்க்கையே சிரமம் தானே என்றார். வாழ்க்கையே சிரமம் தானே, அதில் இது இன்னொரு வகையான சிரமம். துயரப்படாமல் இந்த உலகில் வாழ முடியாது. துயரங்கள் வருகிற போது மீள்வது எப்படி என் வழி தெரியாதவர்களுக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியவில்லை, செய்தியால் சொல்ல முடிகிறது என்பதுதான் ஆனந்தமில்லாதின் 2 நாட்களுக்கு போட்டிருந்த அந்த துணுக்கிய நிறைவு வருகிறது. சாதகத்தை புரட்டி பார்த்துவிட்டு உனக்கு 35 வயது வரைக்கும், அப்போது அவருக்கு வயது 31, 35 வயது வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் பிறகு என்றார் பழகி போதான். அவன் பிறகு என்று கேட்ட போது அவனுக்கு இருந்து ஆர்வம் ஒழியது. 4 ஆண்டுகள் திறமப்பட்டு பிறகு மகிழ்ச்சியாக இருக்கலாம், பிறகு நான் பிறகு பழகி போகும் என்று சொன்னால் அதுவே தான். எனவே இந்த இடத்தில் நான் 2-3 செய்திகளை சொல்ல வேண்டும். ஒவ்வொன்றும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. சோதனை என்பது மூட நம்பிக்கையா முந்தாட்டமா என்றெல்லாம் நான் சொல்வது சரியாக இருக்காது. அது ஒரு விதமான நம்பிக்கை, அதை நம்புகிற மக்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். நம்ப வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கிறது. இந்த புத்தகம் சோதிடத்துக்கு ஆதரவான புத்தகமா எதிரான புத்தகமா என்றால், உண்மையை சொல்கிறேன், இந்த ஆதரவான புத்தகமும் இல்லை எதிரான புத்தகமும் இல்லை, சோதிடம் பற்றிய ஆய்வு புத்தகம். அது பற்றி இரண்டு பக்க செய்திகளையும் இவ்வளவு விரிவாக சொல்வதற்கு மிகப்பெரிய அறிவும் அனுபவமும் உழைப்பும் வேண்டும். அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிற புத்தகம் இதை கொண்டு வந்திருக்கிற லோகநாதன் அவர்களுக்கு
இந்த விழாவில் இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற ராமச்சந்திரசேகர் சங்கீதாஸ் உள்ளிட்ட நண்பர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் பதிவு செய்ய வேண்டும். செல்வி சொன்னதை தற்செயலாக காலையில் நான் தொடர்ந்து நிலையத்திலேயே ரோகநாதனிடம் சொல்லிவிட்டேன். இவர் இப்படி சொல்லுவார் என்று தெரியாது, தற்செயலாக சொன்னேன். செல்வி, இந்த புத்தகம் எல்லாம் சரிதான், ஆனால் இவ்வளவு பெரிய புத்தகம், இத்தனை ஜோதிட செய்திகளையும் சாதாரண மனிதர்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கிக் கொள்வது என்பது எளிதும் இல்லை, தேவையும் இல்லை. எனவே ஒன்று செய்யலாம், கடைசி 7வது இயலை மட்டும் தனியாக அச்சிட்டு லட்சக்கணக்கில் இந்த நாட்டில் பரப்ப வேண்டும் என்று காலையில் சொன்னேன். என் நோக்கம் அது. 7வது இயலில் அழுத்தமாக அதே நேரத்தில் அறிவுபூர்வமாக கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், எல்லாவற்றுக்கும் இன்னொரு பக்கம் உண்டு என்பதை நாங்கள் ஏற்கிறோம். ஏற்றாதான் தெரிவாளர்கள் மதம் என்பது மக்களுக்கு அறிவு என்று காரணமாக சொன்னார் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணமாக அந்த வரியை மட்டும் அவ்வளவு எளிமையாக சொல்ல, அதற்கு முன்னால் இருக்கிற மூன்று வரிகளை மறைப்பது நியாயம். மிக தெளிவாக காரணமாக சொன்ன அந்த மூன்று வரிகளையும் சேர்த்து நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கான்ட்ரிபியூஷன் டு தி கிரிட்டிக் ஆஃப் ஹேகல்ஸ் ஃபிலாசபி என்ற புத்தகத்தில் அந்த வரி இருக்கிறது. இங்கே இருக்கிற பல அறிவார்ந்த அவை என்பதனால நீங்கள் படித்திருக்க கூடும். அதை எப்படி காரணமாக தொடங்குகிறார் என்றால், ரிலிஜியன் சைலன்ட் அப்ரஸ்ட் கிரியேட்டர்ஸ். It is the heart of the heartless world. It is the soul of the soulless conditions. Yes, it is the opium of the people. And read that. Madam and Buddha, one of the things, why did you say that? It is the sign of the oppressed creator. And the word of the word, why did you say that? This is the word of the word. This is the word of the word. This is the word of the word. Amen. துயரங்களை மறப்பதற்கு மக்களுக்கு கிடைத்த அபின்தான் அதுதான் கடைசி. இது உண்மை. இதை அப்படியே ஏன் காரணமாக சொல்லி சொன்னார்? மதத்தை ஏற்றுக்கொள்கிறவர் இல்லை காரணம். எதற்காக அப்படி சொன்னார் என்றால், மதத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த நியாயத்துக்கு மாற்று தேடுகிற வரையில் நாம் உண்மையானவர்கள் இல்லை. என்ன பொருள் என்றால், சமூகத்திலே ஒழுக்கப்படுகிறவர்கள் இல்லாமல் ஒரு நிலை வருமானால் அவர்கள் கோயிலில் போய் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டிய தேவை வராது. இந்த நாட்டில் நியாயத்திற்கு மாறாக அத்தனை பேர் நசுக்கப்படவில்லை என்றால், அவர்கள் ஜோதிடத்தில் போய் எதிராக என்ன ஆகும் என்று கேட்க வேண்டிய அவசியம் வராது. சமூகத்தை அப்படி மாற்றுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் கார்ல் மார்க்ஸ் இப்படி சொன்னார். எனவே மிக தெளிவாக நாம் ஒன்றை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இன்றைக்கும் கோயிலில் போய் வேண்டுதலில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் எல்லோரும் பல்வேறு நேரங்களில் அப்பா கேட்டார். இந்த சமூகத்தில், அதுவும் குறிப்பாக இந்திய சமூகத்தில், அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு சமூகத்தில் வாழ்வது என்பது இன்றைய சூழலில் மிகப்பெரிய வேதனைக்குரியதுதான். நாங்கள் சொன்னதெல்லாம் பொய் என்று அமைச்சர்களே சொல்லுகிற காலத்தில் வாழ்வோம். வேறு யாராவது சொன்னால் குற்றமில்லை. நாங்கள் சொன்னதெல்லாம் பொய். இப்போதுதான் முதல் முதலில் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் சொன்னதெல்லாம் பொய் என்பதுதான் நாங்கள் சொன்னதிலேயே ஒரே அரசியல்வாதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பணத்துக்கு விலை போகிறார்கள் என்று மேடையிலே குறிப்பிட்டார்கள். அவர்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் தெய்வநாயகன் மேடையில் சொல்கிறேன், வேதனையோடு தான் சொல்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கூட விலை கொடுத்துதான். இதை விட ஒரு தேசத்துக்கு அவமானம் இருக்க முடியும். நீங்கள் ஏன் துணைவேந்தர் பதவிகள் எல்லாம் முயற்சிக்கவில்லை என்று கேடிக்கையாக கேட்டபோது, எனக்கு யாரும் அப்படியெல்லாம் கொடுப்பதாக இல்லை, நான் துறை தலைவர் பொறுப்புக்கே வரமாட்டேன் என்று சொன்னவர்கள். இன்றைக்கு வயது கடந்து போயிட்டு ஒரு வேளை எனக்கு வாய்ப்பு இருந்தால் கூட துணைவேந்தர் பதவியை பெறுகிற அளவுக்கு நான் செலவு செய்ய முடியாது என்று நான் சொன்னேன். துணைவேந்தர் பதவி பெறுகிற அளவுக்கு என்னிடத்தில் கல்வி தகுதி இல்லை, என்னிடத்தில் உழைப்பு இல்லை என்று சொன்னால் நான் வைக்கப்பட வேண்டும். ஆனால் தேவதையோடு சொல்கிறேன், துணைவேந்தராக வருகிற அளவுக்கு நமக்கெல்லாம் செலவழிப்பதற்கு பணம் இல்லை என்று கல்வியாளர்களின் நிலையே இதுவாக மாறிவிட்ட ஒரு தேசத்தில் கடவுளை நம்புவதை தவிர தேவை இருக்கிறது. என்ன வழியை நாம் வைத்திருக்கிறோம் என்று நான் கேட்டேன். ஒரு பகுத்தறிவாளர் இப்படி ஒரு கேள்வியா என்றால், இந்த சமூகத்தில் இப்படித்தான் நான் கேட்கப்பட்டிருக்கிறது. செல்வி அவர்கள் ஜோதிடம் பற்றி உண்மையை சொல்லவில்லையே என்று கவிதை சொன்னார்.
ஆனால் அவர் எப்படி பேசினார் என்றால், முள் வேதிகளுக்கு இடையில் ஒரு சிறு கீரல் கூட படாமல் பறந்து போகிற பட்டாம்பூச்சி போல பேசினார். எல்லாத்தையும் பேசினார், எதற்குன்னு அவர் சிக்கிக் கொள்ளவில்லை. அவர் சொன்னார், சாமியார்களை பற்றி சொன்னார், திடீரென்று சாமியார்கள் நதிகளை மீட்போம் என்றார். ஏதோ நம்ம அடமானம் வைத்திருக்கிற மாதிரி, யாரோ நதிகளை அடமானம் வைத்திருப்பது போல நதிகளை மீட்போம் என்கிறார். நதிகளை தேசியமே மாற்றுவோம் என்கிறார்கள் சார். இப்போது நதி நதியாளர்கள் இருக்கிறதா என்று தெரியும். இப்படியெல்லாம் ஒரு சில முடக்கங்கள் நாட்டில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. எந்த பொருள் என்று தெரியாமலேயே நதிகளை தேசியமே மாற்றுவோம். தனியார் நதியெல்லாம் அவர்கள் சொல்லுவதற்கு பொருள் என்ன என்றால், மாநில அரசுகளின் அதிகாரத்திலிருந்து அதை எடுத்துக்கொண்டு போய் மத்திய அரசின் அதிகாரத்திற்கு கொடுத்து விடுவோம் என்ற செய்தியை தேசியமயமாக்குவோம் என்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த ஜோதிடர்கள் ஒன்றும் அறியாத உழைக்கிற மக்களுக்கு நீங்க பெரும்பாலும் பார்க்கலாம். சோதிடம் பார்க்கிறவர்களில் கூடுதலானவர்கள் யார்? பணக்காரர்கள், ஏழைகள். நடுத்தர மக்களுக்கு பெரும்பாலும் நேரம் இருப்பதில்லை. திருமணம் வருகிற போது சாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமாக அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே தங்களுக்கு வேறு வழி தெரியாத போது தங்களின் துயரங்களை ஆற்றிக் கொள்வதற்கு, ஆறுதல் மொழி பெறுவதற்கு அப்படி சோதிடர்களையும் கடவுளையும் நாட வேண்டி இருக்கிறது. இதிலே நண்பர் செல்வியிடத்தில் எனக்கு பிடித்தமான ஒன்று, நான் அதை தொலைக்காட்சி அரங்கத்திலும் பேசுகிற போது அவர் வெளிப்படையாக சொன்னார், பரிகாரத்தை நான் பரிந்துரைப்பதில்லை என்று சொன்னார். என்ன செய்திருக்கிறது என்றால், உனக்கு இதுதான் விதி என்று சொல்லிவிட்டு இது பரிகாரம் என்று சொன்னால் அதை விட ஏமாற்றும் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், சங்க இலக்கியத்திலே மட்டுமல்ல, நாம் மிகவும் போற்றுகிற, மதிக்கிற, நம்முடைய முகம் என்றும் முகவரி என்றும் கருதுகிற திருக்குறளில் கூட வினைப்பயன் குறித்தும் விதி பயன் குறித்தும் செய்தி வேண்டும். வள்ளுவரே சொல்லிவிட்டார், வள்ளுவரே சொன்னாலும் நாம் ஏற்பதை ஏற்கலாம், அது வேறு. ஆனால் வள்ளுவர் சொல்லவில்லை என்று நாம் சொல்ல வேண்டியது, நீ என்ன செய்கிறாயோ அதற்கு ஏற்ப வினை எதிர்வினை அமையும். அதுதான் பாவபுண்ணிய கோட்பாடு. பிறத்தின்னா உட்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இது எதற்கென்றால் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக. நீ நல்லது செய்தால் நல்லது வரும், கெடுதல் செய்தால் கெடுதல் வரும், அப்படியெல்லாம் வராது. நல்லது செய்த பல பேர் பேரப்பட்டு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டில் அயோக்கியர்கள் பல பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நல்லது செய்தால் நல்லது வர வேண்டும் இல்லையா? வரவில்லையே. ஆனால் வள்ளுவரே சொன்னாரே, முப்பகத்தின்னா பிறத்தின்னா முப்பகம் செய்ய தமக்கின்னா முப்பகம் தாமே வரும் என்று நியூட்டன் கூட அதே தான் சொன்னார். இப்ப எப்படி ஆச்சு தெரிஞ்சா? நீ இப்போ ஆப்போசிட்டி ஆச்சு தான், இரண்டு ஒன்றுதான். ஆனால் வள்ளுவர் இன்னொரு இடத்துல அதற்கு மாற்று ஒன்றை சொன்னார், அப்பிய நெருங்கத்தான் ஆக்கமும் செப்பியான் கேடும் நினைக்கப்படும் என்று வள்ளுவரே சொன்னார். நல்லவர்கள் ஏன் கெட்டு போயிருக்கிறார்கள், கெட்டவர்கள் ஏன் நன்றாக இருக்கிறார்கள் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். வள்ளுவன் விடை சொல்லாமல் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்ன குரல் நான் அறிந்த வரையில் அது ஒன்றுதான். மற்ற எல்லா இடங்களுக்கும் விடை சொன்ன வள்ளுவன், அப்பிய நெஞ்சத்தான் ஆக்கமும் இருட்டு போன நெஞ்சமுடையவன் வாழ்வில் வளத்தோடு இருப்பதும் செப்பியான் கேடும் நேர்மையானவன் வாழ்வில் துயரப்படுவதும் ஏன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது, நினைக்கப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். இது வினை பயன். ஆனால் வள்ளுவர் விதி பயனையும் சொல்லியிருக்கிறார். மகிழ்ந்தான் மகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துரிந்தல் அறிந்து, இது விதிதானே, வேற என்ன? அதுவும் ஊழ் என்கிற அதிகாரத்திலே தான் சொல்லியிருக்கிறார். மகுத்தான் மகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துரிந்தல் அறிந்து, என்ன வருமோ அதுதான் வரும், எது வராதோ அது வராது. என்ன செய்தாலும் மாறாதன மாறா, கோடி தொகு நீ சேர்த்தாலும் துய்க்க முடியாது. சர்க்கரை ஆலையே இருந்தாலும் அவருக்கு முதலாளிக்கு சர்க்கரை நீர் இருந்தால் சர்க்கரை ஆலையால் பயனில்லை. ஒரு துளி சர்க்கரை எடுத்து அவரால் வாய்ப்பட முடியாது, சர்க்கரை ஆலை அவருக்கு இருக்கிறது. இது விதி பயன் என்று வள்ளுவன் சொன்னதை நாம் ஏற்கிறோமா மறுக்கிறோமா என்பது வேறு. ஆனால் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு கேள்வி எங்கே வருகிறது என்றால், நீ கோடி தொகுத்தாலும் துய்க்க முடியாது, வகுத்தான் வகுத்த வகை அல்ல. வகுத்தான் யார் என்பதெல்லாம் உள்ளே இருக்கிற கேள்விகள், நான் உள்ளே போகவில்லை.
எது வருமோ அதுதான் உனக்கு வரும், எது வராதோ உனக்கு வராது என்று சொன்னதற்கு பிறகு பரிகாரம் செய்தால் வரும் என்றால் நீ பகுத்தறி வாழ்ந்த எண்களைப் போல விதியை நம்பவில்லை என்று அவ்வளவு. பகுத்தறி வாழ்க்கும் ஆன்மீகவாதிக்கும் அடிப்படை வேறுபாடு. சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் கடவுள் இருக்கிறோம், நீங்கள் இயற்கை. நாங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறோம், அன்பே கடவுள் என்று சிலர் சொல்கிறார்கள், இயற்கையே கடவுள் என்று சொல்கிறார்கள். எனக்கு அது உடன்பாடு இல்லை. அன்பை அன்பு என்று சொல்லுங்கள், இயற்கை இயற்கை என்று சொல்லுங்கள். அதை கொண்டு போய் கடவுளோடு சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அது எதற்காக கொண்டு போய் கடவுளோடு சேர்க்கிறீர்கள்? இயற்கை இயற்கை தான். இயற்கைக்கும் கடவுளுக்கும் எப்படி உண்டாக முடியாது? மழை இயற்கை, மழையும் இயற்கை, நானும் நீங்களும் கூட இயற்கை, செடி குடிகள் இயற்கை. இந்த இயற்கையை எல்லாம் கடவுள் படைத்தார் என்று தானே சொல்கிறீர்கள். பிறகு எப்படி படைத்தவரும் படைக்கப்பட்ட பொருள் ஒன்றாகும். படைத்தவன் வேறு, படைக்கப்பட்ட பொருள் வேறு தானே. எங்களை பொறுத்தது மலையோ மழையோ பயிரோ செடியோ மனிதனோ யாராலும் படைக்கப்படவில்லை. அது பரிணாம வளர்ச்சி என்று சொல்வதால் இயற்கை இயற்கை தான் கடவுள். இவை அனைத்தையும் கடவுள் தான் படைத்தார், கடவுள் தான் நடத்துகிறார். கோள்கள் தானாக சுழல்கின்றனவா? யாராலும் சுழற்றுகிறார்கள், தானாகத்தான் சுழல்கின்றன என்று சொல்லுகிற எல்லோரும் பொறுத்தறிவார்கள். கடவுள் உட்கார்ந்து கொண்டு சுழற்றி கொண்டிருக்கிறார், வேலையே இல்லையா? சுழற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவன் மட்டும்தான் கடவுள் நம்பிக்கை உடையவன். காய்ச்சல் வருகிற போது ரோசின் மாத்திரை போடுகிறவன் எல்லோரும் பகுத்தறிவாளன் தான் நண்பர்களே. கடவுள் காப்பாற்றுவாங்க தான், ஏன் நீ பகுத்தறிவாளன் எதற்காக மாத்திரை போடுகிறாய்? பெந்தகோஸ் நண்பர்கள் போட மாட்டாங்க. நீங்கள் அறிவி பெந்தகோஸ் இயக்கத்தில் இருக்கிறவர்கள் காய்ச்சல் வருமானாலும் நோய் வருமானாலும் கடவுள் பார்க்கப்படுவார். என்னுடைய நண்பரினுடைய தாயார் அதில் ரொம்பவும் பிடிவாதமாக இருந்தவர். என்னிடத்தில் அன்புடையவர் நீ சொன்னால் கேட்பார் சொன்னாரு. அம்மா இந்த விஷயத்தில் கேட்பாங்கன்னு தோணலை, இருந்தாலும் சொல்கிறேன்னு சொன்னேன். அம்மா நீங்கள் மாத்திரை மட்டும் போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த அம்மா என் பார்த்து கேட்டு கேட்டாங்க, கடவுள் பெரியவரா டாக்டர் பெரியவரா? எனக்கு இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் தெரியும், ஒருத்தர் தெரியாது. தெரிஞ்சாதான் நான் உட்பட முடியுமா? எனக்கு டாக்டர் மட்டும் தான் தெரியும், கடவுள் தெரியாது. நான் பார்த்தது
அப்படியானால் இங்கேயும் சிக்கல் எங்கே இருக்கிறதென்றால், நீங்கள் வேரை விசாரிக்க வேண்டுமே தவிர கிளையோடு மருந்து தடவி பயனில்லை. ஆனால் அந்த வேரை விசாரிப்பதற்கு முன்பு அறிவியல்பூர்வமாக லோகநாதன் எடுத்து வைத்திருக்கிற அத்தனை கேட்டுகள், நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து சொல்ல விரும்பவில்லை, 24 கேள்விகளையும் படி. அந்த கேள்விகளுக்கு அவர் சொல்லியிருக்கிற விடைகள் சரியாக இருக்கிறது என்றால் லோகநாதனை பாராட்டிவிட்டு வீட்டுக்கு போய்விடாதீர்கள், பகுத்தறிவாளர்களாக மாறுங்கள். நன்றி, வணக்கம்.